மதுரை ஆதீனத்தை மிரட்டினால் பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் மோடி களம் இறங்குவார் கதாபுறவுகளே நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலாஜி வந்து அண்ணாமலாஜி வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தாரு முக்கியமானது அதாவது மதுரை ஆதீனத்தெல்லாம் வந்து ஏதாவது மிரட்ட வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோடி வந்து களம் இறங்கிடுவாரு அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு அதுதான் உண்மையும் கூட அதாவது பின்விளைவுகள் வந்து ரொம்ப சிரவமா இருக்கும் ஏன்னா மோடிக்கும் மதுரை ஆதீனத்துக்கும் நல்ல ஒரு நட்பாய் போச்சு மதுரை இந்த தர்மபுரம் ஆதீன பிரச்சனையிலேயே அவர் டைரக்டா போய் மோடியை போய் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு மோடியா போய் பார்த்து விவரத்துலன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அதனால நீங்க சும்மா தமிழகத்துல வந்து ஆட்சி பண்றவங்க அத்தோட நிறுத்திக்கோங்க முப்பது மாநிலங்கள்ல வந்து பாஜக தான் மெஜாரிட்டியா இருக்கு அங்கதான் வந்து ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து லோக்கல் தமிழகத்துல மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா நம்மளது நேஷனல் பாலிடிக்ஸ் அதனால நீங்க இங்கே எல்லாம் வந்து முற்றவெல்லாம் வச்சுக்கிறாதீங்க இது தான் மதுரை ஆதீனா மதுரை ஆதீனத்தை வந்து மிரட்டவெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முந்தாவில் வந்து அவர் கொடுத்திருந்த பேட்டி அதாவது என்ன கொடுத்துருந்தாருன்னா அரசியல்வாதிகள் வந்து ஆதீன ஆதீனங்கள் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னா அரசியல்வாதி உனக்கு மட்டும் கோயிலுக்குள்ள என்ன வரல எங்கள் இடத்துக்குள்ள நீயே வர்ற நீ எங்களை வரா நான் ஒரு இடத்துக்குள்ள வரல நீ உள்ள வந்தால் நான் அப்படித்தான் வருவேங்கிற மாதிரி ரொம்ப போல்டாக பேசியிருந்தாரு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து இதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நிறைய வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க கரெக்ட் அவர் சொல்கிற கரெக்டு ஏன்னா ஆமா ஏன்னா ஒவ்வொன்றிலிருந்து ஒன்று இருக்குல்ல இப்போ கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டா அந்த ஃபாதர் பேசுறாரு இஸ்லாத்து அவங்க அவங்களை மௌலியாச்சியில் கூடியவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க பேசுறாங்க அப்போ இந்து மதத்துக்கு வந்து யார் பேசுறது இவங்க தான் மாட தான் பேசணும் இதுவரைக்கும் வந்து இருந்த மடாதிபதி ஒன்றுமே பேசுறது இல்லை கருணாநிதிக்கு திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருந்தாரு இந்த சவுந்தரராஜன் ஒருத்தர் அவர் போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக தெளிவாக வந்து மடாதிபதி வேலையும் பார்க்கறாரு அரசியல் பிரச்சனை அதாவது இந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் வந்து கேட்கணும் அதை வந்து இப்ப எழுபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து உண்மையிலேயே ஒரு உள்ள ஒரு வீரம் உள்ள ஒரு ஆதீனம் வந்து இப்ப வந்து கேள்வி கேட்டிருக்காரு இதனால வந்து இதை வச்சுக்கிட்டு வந்து சும்மா மிரட்டுறது ஊருட்டுறது இந்த வேலையில வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நேற்று அண்ணாமலைஜி வந்து சொல்லிருக்காரு ஆதீனத்தை மிரட்டினீங்கன்னா பின் விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் மோடியே வந்து டைரக்டா வந்து களமிறங்கு வரைக்கும் சொன்னதுல இருந்து கொஞ்சம் பயம் முடிச்சிருக்கும் போல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அதாவது கர்நாடகா ஸ்டேட்ல வந்து இந்த மடாதிபதிகள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து உட்கார வச்சிருக்கிறது பாஜக காரங்களை மாடாதிபதிகள் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம் ஏன்னா தமிழகம் புல்லாம் எடுத்துக்கோங்க இந்திய அளவுல எடுத்துக்கோங்க மாடாதிபதியில் வந்து எங்கெங்க இந்த மடம் இருக்குங்கிறது தெரியும் அப்ப இதுக்கெல்லாம் வந்து திமுக திராவிட மாடல் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரித்து விட்டுருக்காரு இந்த மாதிரிலாம் வலைவர்கள் வந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்கு நாமளும் வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கோம் நல்ல மக்கள் வந்து நல்ல வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அண்ணாமுடைய ஸ்பீச்சுக்கு நாமளும் வரவேற்கிறோம் நன்றி உறவுகளே